சென்னையில் முகக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளிடம் ஒரே நாளில் 10,65,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. ஆட்ட மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துக்கிட்டே இருக்கிற எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்க எல்லாம் உசார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். சென்னை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் சலூன் கடைகளை திறக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. என்னடா இது, மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு உட்கார வச்சிருக்கேன். சென்னை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் சலூன் கடைகளை திறக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா ரொம்ப இழுத்து பிடிக்கிற, உள்ள இருக்க களிமண்ணா வெளியே வருதுல? தடை செய்யப்பட்ட பகுதிகளில் முடித்திருத்தும் கடைகள், அழகு நிலையங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலலாம் முடியா இருக்கு? கால முடியுதா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு? அண்ணே, இந்த சினிமா ஃபைட் மாஸ்டர்னே அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்கறானே? ஏண்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? மலப்புரம் ஒத்துக்குங்கல் என்ற நகரில் ஷிகாபுதீன் என்பவரின் சிறிய கோழி பண்ணையில் 6 கோழிகள் மட்டும் பச்சை கருவுடன் கூடிய முட்டைகளிட்டு வருகின்றன. போடா வழிய 150 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசி சோதனைகள் நடந்தாலும் அது நடைமுறைக்கு வர குறைந்தது 1 வருடத்திற்கும் அதிகமாக ஆகலாம் என கூறப்படுவதால் பல நாடுகள் பல்வேறு மருந்து கூட்டுகளை பயன்படுத்துவது பற்றிய ஆய்வை நடத்த துவங்கியுள்ளன. சரி சின்சான், இந்த கூட்டத்துல ஒருவேளை எங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? கபால்னு ஒரு ஆட புடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் செய்ய கூடாது. யார்கிட்டயாவது போய் உன்னோட பேரையும் அட்ரஸையும் கொடுக்கணும். எங்க சொல்லு பாக்கலாம். ஐயோ, நான் தொலைஞ்சிட்டேன், யாராவது காப்பாத்துங்க. நீங்க அங்க பாத்துக்கிட்டு இருக்க, போடா. சின்சான், உன் ஸ்கூல்ல ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்களா? எங்கப்பா, அவங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். Subscribe now and press the bell icon. Never miss an update. பரியாரம் பண்ணனா புளைப்ப, இல்லைனா படாத பாடுடுவ பேட்டியா.